ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீட் 2025 ப்ரிப்ரேஷனில் நீட் சிலபஸ் பயாலஜியில் யூனிட் 1ல் 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கு நம்ம ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அதில் செகண்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் டாபிக் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கிங்டம் முனிரா, கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கை, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமலே, வைரஸஸ் வைராட்ஸ் அண்ட் லீஜன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் 11ஆம் வகுப்பில் நம்ம ஃபஸ்ட் சாப்டருமே அதான் இருக்குது. அதையுமே நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கிற கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, லைன் பை லைனாக நான் படிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. சின்ஸ் த டான் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தெர் ஹாவ் பின் மெனி அட்டெம்ப்ட்ஸ் டு கிளாசிஃபை த living organisms. It was done instinctively, not using criteria that were scientific but born out of a need to use organism for our own use, for food, shelter and clothing. என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான முயற்சி மேற்பட்டிருக்காங்க. எது பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கனைசேஷனை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. நம்ம சிவிலைசேஷன் வந்த அப்போ இருந்து இட் வாஸ் டன் இன்ஸ்டிடியூஷனலி நாட் யூஸிங் த கெரிட்டியா தட் வேர் சயின்டிஃபிக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக இது மாதிரி நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் சயின்டிஃபிக் அடிப்படையில் எதுவும் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்கனிசம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்காகவும் ஷெல்டருக்காகவும் கிளாத்திங்காகவும் யூஸ் பண்ணுறது வரைக்கும். ஓகேங்களா. அரிஸ்டாட்டில் வாஸ் த இயர்லியஸ்ட் டு அட்டம்ப்ட் ஏ மோர் சயின்டிஃபிக் பேசிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான் ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் பேசிஸாக கிளாஸிஃபிகேஷனில் ட்ரை பண்ணியிருக்காரு, அட்டம்ப்ட் பண்ணியிருக்காரு. ஈ யூஸ்டு சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் டு கிளாசிஃபை பிளான்ட்ஸ் இன்டு ட்ரீஸ், ஷேப்ஸ் அண்ட் ஹேப்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மார்ஃபாலஜிக்கல் மீன்ஸ் அமைப்பு. ஓகேங்களா, மார்ஃபாலஜிக்கல் மீன்ஸ் அமைப்புன்னு சொல்லலாம், இல்லாத வடிவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பொறுத்து அது வந்து பிளான்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், ஷேப்ஸ் அண்ட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஈ ஆல்சோ டிவைடட் அனிமல்ஸ் இன்டு டூ குரூப்ஸ், தோஸ் விச் ஹேட் ரெட் பிளட் அண்ட் தோஸ் ஹூ டிட் நாட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளை ரெட் பிளட், அதாவது ரத்த சிவப்பு இருக்குங்களா, ரத்த சிவப்பு ரத்தத்தை அடிப்படையில் அவர் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இது இதெல்லாம் சிவப்பு ரத்தம் உள்ளது, அது ஒரு குரூப் ஆகும். அனந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் வந்து சிவப்பு தன்மை இல்லாத இருக்கிறது, அதை வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் லினியஸ் டைம் டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வித் பிளான்டே அண்ட் அனிமலே கிங்டம் வாஸ் டெவலப் தட் இன்க்ளூடட் ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த டைம் ஆஃப் லினியஸில் டூ கிங்டம் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டே மீன்ஸ் தாவரம். ஓகேங்களா. அனிமலே மீன்ஸ் விலங்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட் டெவலப் தட் இன்க்ளூடட் ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி, எல்லா தாவரங்கள் மற்றும் விலங்குகளுமே அதில் வந்து உள்ளிட்டு கொடுத்துருக்காங்க. தி சிஸ்டம் டிட் நாட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் யூக்ரியோட்டிஸ் அண்ட் ப்ரோகாரியோட்டிஸ். அது வந்து பார்த்தோன்னா அது வந்து யூக்ரியோட்டிஸும் ப்ரோகாரியோட்டிஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் அண்ட் போட்டோசிந்தட்டிக் அண்ட் நான் போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை வந்து ஜென்ரலாக பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமலே பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ரியோட்டிக்ஸ் ப்ரோகாரியோட்டிஸ் அது மாதிரி மெத்தட்லையும் யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் அண்ட் போட்டோசிந்தட்டிக் கிரீன் ஆல்கே அண்ட் நான் போட்டோசிந்தட்டிக் ஃபங்கை ஆர்கானிசம் இது மாதிரி வந்து அவங்க கிளாஸிஃபிகேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. Classification of organism into plants and animals was easily done and was easy to understand, but a large number of organism did not fall into each either category. இது வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஐ மீன் லைக் ஐடென்டிஃபிகே பண்ண போதிலும் புரிஞ்சுக்கின போதிலும் மற்ற நிறைய ஆர்கனிசம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேட்டகரியிலுமே வரல. ஹென்ஸ் த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யூஸ் ஃபார் எ லாங் டைம் வாஸ் ஃபவுண்ட் இன்அடிக்யூட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ கிங்டம் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த பல காலமாக இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பிசைட் க்ராஸ் மார்ஃபாலஜி ஏ நீட் வாஸ் ஆல்சோ ஃபெல்ட்
for including other characteristics like cell structure, nature of wall, mode of nutrition, habitat, method of reproduction, evolutionary relationships. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் வந்து ஒரு மார்பாலஜி பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களே தவிர இன்னும் இன்க்ளூட் மற்ற கேரக்டர்ஸுமே ஆட் பண்ணல. என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட அமைப்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் வால், செல்லில் வந்து இது மாதிரியான வால் இருக்குது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஓட்டமுறைகள், ஹேபிடேட் இருப்பிடம், மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்க முறை. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் லிவிங் ஆர்கனிசம் ஹெட்ஸ் அண்டர்கான் செவரல் சேஞ்சஸ் ஓவர் த டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தோ பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம்ஸ் ஹவ் பீன் எ கான்ஸ்டன்ட் அண்டர் ஆல் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ், த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் குரூப்ஸ் ஆர்கனிசம்ஸ் பி இன்க்ளூடட் அண்டர் திஸ் கிங்டம்ஸ் ஹவ் பீன் சேஞ்சிங். ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே நிறையா குரூப்ஸ் வந்து இது பண்ணும்போது அது வந்து சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. த நம்பர் அண்ட் நேச்சர் ஆஃப் அதர் கிங்டம்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் அண்டர்ஸ்டுட் டிஃப்ரெண்ட்லி பை டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட்ஸ் ஓவர் த டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிங்டம்மையும் ஆர்கனைசத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த காலங்கள் கால அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி டிஃப்ரெண்ட்லி மாறுபட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேபிள் தான். ஓகேங்களா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபைவ் கிங்டம்ஸ், அதாவது பொதுவாக இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை நம்ம கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைவ் கிங்டம் பேஸ் பண்ணி தான் எல்லாமே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் பார்க்கலாம். ஆர்ஹெச் விட்டாக்கர் 1969 ப்ரப்போஸ்ட் ஆஃப் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். த கிங்டம்ஸ் டிஃபைன்ட் பை இம் வேர் நேம்ட் மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமலியா. த மெயின் கிரிட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பை இம் இன்க்ளூட், ஐ மீன் இந்த கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. விட்டாக்கர் 1969 ஃபைவ் கிங்டம், மொனோரா ப்ரோட்டிஸ்ட் ஆஃப் ஃபங்கை, பிளான்டே அனிமலியா. மொனோரா ஓகேங்களா யூஸ் பை இன்க்ளூட் செல் ஸ்ட்ரக்சர். ஈ கன்சிடர் த செல் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ ஒன் ஆஃப் த பராமீட்டர் ஃபார் கிளாசிஃபையிங் த கிங்டம். ஓகே, நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஓட்டமுறைகள், ரீப்ரொடக்ஷன் அண்ட் பைலோஜெனெட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணி இவர் வந்து கொடுத்துருக்காரு. அதோட டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 2.1 கிவ்ஸ் ஏ கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ கிங்டம்ஸ், ஐ மீன் கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, செல் டைப் ப்ரோகேரியோடிக், மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டி, அனிமலியா. ஓகே, ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பி, இந்த பக்கம் ஒரு பி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஈஸியாக பிளான்ட்டுக்கு அப்புறம் அனிமலியை நம்ம ஈஸியாக கிளாஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோனோரியா. ஓகே, அதான் வந்து கிளாஸிஃபிகேஷன் டைம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரலில் ஃபங்கை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி ப்ரோட்டிஸ்டா, இந்த பக்கம் வந்து பிளான்ட்டி அனிமலியே, இந்த பக்கம் மோனியரா. ஓகேங்களா, இது ஃபங்கை வந்து சென்ட்ரல் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஃபங்கை ப்ரோட்டிஸ்டா மோனியரா, ஃபங்கை பிளான்ட் அனிமலி. ஓகே, செல் டைப் ப்ரோகாரியோடிக், யூகாரியோடிக், நெக்ஸ்ட் யூகாரியோடிக், யூகாரியோடிக், யூகாரியோடிக். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் கேட்பாங்க. வாட் ஆர் த கிங்டம்ஸ் ஹேவிங் ப்ரோகாரியோடிக் செல் டைப். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூகாரியோடிக் தான், ஒன்னே ஒன்று மட்டும்தான் ப்ரோகாரியோடிக். ஓகேவா, மொனிரா மட்டும்தான் ப்ரோகாரியோடிக் கேட்டகரியில் வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்வா, செல் சுவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்லுலோசிக். ஓகேங்களா, ப்ரெசன்ட் இன் சம், ப்ரெசன்ட் வித் சிட்டின், ப்ரெசன்ட் ஆப்சன்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ஸ்ட்ரிக், பாலிசோசைரைடிக் ப்ளஸ் அமினோ ஆசிட், பாலிசோசைரைட் அமினோ ஆசிட். ஓகே, நான் செல்லுலிக், ப்ரெசன்ட் இன் சம், ப்ரெசன்ட் வித் இன் சிட்டின், ப்ரெசன்ட் செல்லுலோஸ் ஆப்சன்ட். அனிமலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல் சுவர் வந்து கிடையாது. ஓகேங்களா, இது வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா செல் சுவர் கிடையாதுன்னா அனிமலில் வந்து பார்த்தீங்கன்னா செல் சுவர் கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரைன் ஆப்சன்ட், ரெமனி எல்லாமே ப்ரெசன்ட். ஓகேங்களா, இது வந்து ஈஸி. ஓகே, இதுவுமே செல் டைப்புமே நியூக்ளியர் மெம்பரைனுமே சேம் தான். ஓகேங்களா, ப்ரோகாரியோடிக் ஜஸ்ட் இது வந்து ஆப்போசிட். ஓகே, அப்படியே யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ரோகாரியோடிக் மீன்ஸ் ஆப்சன்ட், ரெமனி எல்லாமே ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆர்கனைசேஷன், செல்லுலர், செல்லுலர், மல்டி செல்லுலர்,
லூஸ் டிஷ்யூ, டிஷ்யூ ஆர்கன், டிஷ்யூ ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆர்கனைசேஷனில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா செல்லுலர் வந்து பார்த்திங்கன்னா முன்னிற ப்ரோட்டோஸ்டாக இருக்குது. மல்டி செல்லுலர் லூஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லூஸ் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பங்கையில் இருக்குது. டிஷ்யூ ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அனிமலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஆட்டோட்ராஃபிக், செம்சோசிந்தட்டிக் அண்ட் போட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ராபிக். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேப்ரோஃபைட்டிக் அண்ட் ஃபாரோஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக், ஃபோட்டோ சிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ராபிக். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக், ஆட்டோட்ராபிக், இது வந்து ஹெட்ரோட்ராபிக். ஸ்பரோபைட்டிக், பாராசிட்டிக், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிந்தட்டிக், ஆலோசிக், ஸ்பேரோபைத்தட்டிக் எக்ஸெட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி ஒன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வரும், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, தெளிவாக நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், த த்ரீ டொமைன் சிஸ்டம் ஹஸ் ஆல்சோ பீன் ப்ரப்போஸ்ட் தட் டிவைட்ஸ் த கிங்டம் முனிரா இன்ட்டு டூ டொமைன்ஸ், லிவிங் த ரிமைனிங் யூக்கரேட்டிக் கிங்டம்ஸ் இன் த தேர்ட் டொமைன் அண்ட் தர்பை அ சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். யூ வில் லேர்ன் அபவுட் திஸ் சிஸ்டம் இன் டீட்டெயில் அட் ஹையர் கிளாஸஸ். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் லுக் அட் த ஃபைவ் கிளாசிஃபிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த இஷ்யூஸ் அண்ட் கன்சிடரேஷன் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இயர்லியர் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் இன்க்ளூட் பேக்டீரியா, ப்ளூ க்ரீன் ஆல்கே, ஃபங்கை மோசஸ், ஃபர்ம்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அண்டர் பிளான்ட்ஸ். ஓகேவா? த கேரக்டர் தட் யூனிஃபைட் திஸ் போல் கிங்டம் வாஸ் தட் ஆல் த ஆர்கனிசம் இன்க்ளூடட் ஆட் ஏ செல் வால் இன் த செல்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் வால் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து முன்னேறா கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? திஸ் பிளேஸ் டுகெதர் குரூப்ஸ் விச் வைலி டிஃப்ரெண்ட் இன் அதர் கேரக்டரிஸ்டிக். இட் ப்ராட் டுகெதர் த ப்ரோகாரியோடிக் பாக்டீரியா அண்ட் த ப்ளூ க்ரீன் ஆல்கே, சைனோ பாக்டீரியா வித் அதர் குரூப்ஸ் விச் வேர் யூகாரியோடிக். இட் ஆல்சோ குரூப் டுகெதர் த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அண்ட் மல்டிசெல்லுலர் ஒன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், கிளைமடோமோனாஸ், ஸ்பிரிகியூரா வேர் பிளேஸ் டுகெதர் அண்டர் ஆல்கே. த கிளாசிஃபிகேஷன் டிட் நாட் டிஃபரென்ஷியேட் பிட்வீன் த ஹெட்ரோட்ராபிக் குரூப் ஃபங்கை அண்ட் த ஆட்டோட்ராபிக் கிரீன் பிளான்ஸ், தோ தே ஆல்சோ ஷோட் ஏ கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரெண்ட் இன் தர் வால் கம்போசிஷன். த ஃபங்கை ஆட் சிட்டின் இன் தர் வால்ஸ், வைல் த கிரீன் பிளான்ஸ் ஆட் ஏ செல்லுலர் செல் வால் when such characteristic were considered. The fungi were placed in a separate kingdom called fungi kingdom. All prokaryotic organism are grouped together under kingdom Monera and the unicellular eukaryotic organism were placed in the kingdom Protista. Kingdom Protista has brought together Chlamydomonas, Chlorella either placed in algae within plants both having cell walls with Promonosium and Amoeba which were earlier placed in the animal kingdom which lack of cell wall. It also put together organisms which in earlier classification were placed in different kingdoms. This happens because the criteria for classification change. This kind of changes will take place in future to depending on the improvement in our understanding of characteristic and evolutionary relationships. Over time, an attempt has been made to evaluate classification system which reflects not only the morphological, physiological and reproducing similarities but is also paleogenetic based on the evolutionary relationship. Okay, in this chapter we will study the characteristic of kingdoms Monera, Protista, fungi of the Whitaker system of classification, the kingdoms Plantae and Animalia commonly referred to
Thus, a plant and animal kingdom separate respectively will be dealt separately in chapter 3 and 4. Okay.